ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் ஐஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு பிப்ரவரி 10ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. சண்டே நடைபெறக்கூடிய வாராந்திர தேர்வில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஐஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் குரூப் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்குமான ரீகேப்புக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் டேப் ஐஏஎஸ் அகாடமி நம்ம குரூப்பில் பதிவேற்றம் செய்யப்படும். தேவைப்படக்கூடியவங்க டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கிறேன். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி 10ஆம் தேதி அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு சில தினங்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தினம் என்ன அப்படின்னு சொன்னால் நேஷனல் டிவார்மிங் டே. சரிங்களா, நேஷனல் டிவார்மிங் டே அப்படின்னா என்னன்னு சொன்னால் தேசிய குடற்புழு நீக்க தினம். அதாவது 1லிருந்து 19 வயதுக்கு இடைப்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற மனிதனுக்கு வந்து உபாதைகளை உண்டாக்கக்கூடிய அந்த தேவையற்ற குடற்புழுக்களை நீக்குவதற்கான தினமாக, அது குறித்த விழிப்புணர்வை ஒரு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான தினமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் பிப்ரவரி 10ஆம் தேதியும் ஆகஸ்ட் 10ஆம் தேதியும் தேசிய குடற்புழு நீக்க தினமாக இருமுறை அனுசரிக்கப்படுகிறது. இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பள்ளிக்கூடங்களில் நமக்கு வந்து அந்த குடற்புழு நீக்கத்திற்கான மாத்திரைகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கொடுப்பாங்க. பொதுவாக இந்த குடற்புழு எப்படி நம்மளோட உடம்புல ஏற்படாமல் இருக்கிறத நம்ம எப்படி தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கைகளை சுத்தமாக கழுவலாம். நம்ம வந்து மண்ணில் விளையாடுறாங்க குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் அவங்க விளையாடிட்டு வந்ததுக்கப்புறமும் சுத்தமாக கை கழுகலை அந்த சோப்பு போட்டு கழுவ சொல்கிறது, ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு தடவையோ அல்லது ரெண்டு தடவையோ சுத்தமாக அவங்கள குளிக்க வைக்கிறது, அதே போல் பச்சையான மாமிசங்களை சாப்பிடாமல் நல்ல சமைத்த மாமிசங்களை உண்பது, பழங்கள் காய்கறிகளையும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா கழுவுறது, காய்கறிகளை நல்லா வேக வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி அதாவது நம்ம வெளியில் மலஞ்சலம் கழிக்கிறத தவிர்த்து கொள்வது, கழிவறை பயன்படுத்துவது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த குடற்புழுக்கள் அதாவது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய குடற்புழுக்கள் நம்ம வயிற்றுக்குள் நுழைவதிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அப்போ இது குறித்த விழிப்புணர்வு, அதாவது குடற்புழுனா என்ன, அந்த குடற்புழுவால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதிலிருந்து தவிர்ந்து கொள்வது எப்படி, இது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான, அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான தினமாக தான் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் இருமுறை பிப்ரவரி 10ஆம் ஆகஸ்ட் 10ஆம் இந்தியாவில் தேசிய குடற்புழு நீக்க தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை முதல் தகவலாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா, அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இதே பிப்ரவரி 10ஆம் தேதி அனுசரிக்கப்படக்கூடிய தினம் என்ன அப்படின்னு சொன்னால் உலக பயிர் வகைகள் தினம். சரிங்களா, அதாவது பருப்புகள் தினம் இல்லை பயிர் வகைகள் தினம் நம்ம எடுத்துக்கலாம். பருப்புகளினுடைய முக்கியத்துவம் என்ன, இதை நம்ம சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கொள்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அதாவது டபிள்யூஹெச்ஓ என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய உணவில் சராசரியாக ஒவ்வொரு நாளும் சற்றேறக்குறைய 89 கிராம் பருப்பை சேர்த்துக்கொள்ளும் அப்படிங்கிறத வலியுறுத்துவாங்க. அந்த அடிப்படையில் இந்த பருப்புகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு விழிப்புணர்வுக்கான தினமாக கடந்த ஒரு சில ஆண்டுகளாக என்ன செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொன்னால் உலக பயிர் வகைகள் பருப்புகள் தினம் வேர்ல்டு பல்சஸ் டே ஆண்டுதோறும் பிப்ரவரி 10ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த ஆண்டுக்கான தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பல்சஸ் ஃபார் எ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டு தினத்திற்கான கருப்பொருள். சரிங்களா, ரைட். அப்போ நம்ம பிப்ரவரி 10ல ரெண்டு மிக முக்கியமான தினங்கள் பார்த்தோம். ஒன்று தேசிய குடற்புழு நீக்கத்தினம், குடற்புழு வால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான தினம். அடுத்து பருப்பு வகைகளை பயிர் வகைகளை எடுத்துக்கொள்வதற்கான சிறப்புகள் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான உலக பயிர் வகைகள் பருப்பு வகைகள் தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி 10ல் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற ரெண்டு தினத்தையும் நம்ம முதல்ல பார்த்தோம். சரிங்களா, அடுத்த பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய வனங்களுக்கு வெளியே மரம் வளர்ப்பு திட்டம். சரியா, அதாவது வனங்களை தாண்டி வனங்களுக்கு வெளியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மரம் வளர்க்கக்கூடிய திட்டம் இந்திய அரசாங்கம், அமெரிக்க நாட்டு அரசாங்கம் இப்போது இது தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா, அதாவது அமெரிக்கா நிதி உதவி பண்ணுது, இந்திய அரசாங்கத்தோட ஒத்துழைப்போடு தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை நாம் இப்போ நடைமுறைப்படுத்த இருக்கோம். இதற்கான தொடக்க விழா சென்னையில் நடைபெற்று அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது தமிழ்நாடு முழுக்க 1000 கிராமங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மரகத பூஞ்சோலைகள் அமைக்கக்கூடிய திட்டமாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் தொழில்நுட்ப உதவியோட அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மண் வளத்திற்கு தகுந்தாற் போல மரக்கன்றுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் விவசாயிகள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட கொடுத்து வளர்க்கப்பட இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பசுமை பரப்பளவை 33% அதிகரிப்பதற்கான ஒரு நோக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக, அதனுடைய ஒரு முன்னெடுப்பாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்குது. இது சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, ரைட். அப்போ நம்ம தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பசுமை பரப்பளவை 33% அதிகரிப்பதற்காக, குறிப்பாக கார்பன் சமநிலையை சரிங்களா எட்டிடுவதற்காகவும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தினோட உதவியோட அமெரிக்க நிதி உதவியோட மரகத பூஞ்சோலைகள் அமைக்கக்கூடிய திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா,
நெக்ஸ்ட் நம்ம உடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் SSLV T2 ராக்கெட் சரிங்களா. SSLV அப்படிங்கிறதுக்கு விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் SSLV. அதாவது இந்தியாவில் இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் PSLV இருக்குது, GSLV இருக்குது. PSLV அப்படிங்கிறது சற்றேறக்குறைய 1750 கிலோ வரைக்கும் எடை கொண்ட ராக்கெட்டுகளை நம்ம விண்ணுக்கு அனுப்புவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு லான்ச்சிங் வெஹிக்கிள் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த PSLV. GSLV அப்படிங்கிறது சற்றேறக்குறைய 4000 கிலோ வரைக்கும் எடை உள்ள ராக்கெட்டுகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதில் வச்சு அனுப்பலாம். இப்போ இந்த ரெண்டுக்கும் கம்மியான எடை கொண்ட குட்டி குட்டி சேட்டலைட்லாம் அனுப்புறதுக்கு இப்போ பெரும்பான்மையான நிறுவனங்கள் குட்டி குட்டி சேட்டலைட்டாக தான் உருவாக்குறாங்க. அப்போ இந்த குட்டி குட்டி சேட்டலைட் அனுப்புறதுக்கு இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளை பயன்படுத்தணும்னு சொன்னால் காசு அதிகமாக செலவாகும் சரிங்களா. அப்போ அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பஸ் மாதிரியான ஒரு அமைப்பு தான் ராக்கெட் அப்படிங்கிறது சரிங்களா. என்ன விண்ணுக்கு இங்கேருந்து சேட்டலைட்டை கொண்டு போகிறது, ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம பேசஞ்சர்ஸை பஸ்ஸு கூட்டு போகிறது இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சேட்டலைட்டுங்கிறது அங்கே அனுப்பி வைக்கிறாங்க சரிங்களா. அப்போ இந்த குட்டி குட்டி ராக்கெட்ஸ் குறிப்பாக 500 கிலோவுக்கு கீழே எடை கொண்ட அந்த ராக்கெட்ஸ்லாம் அந்த சேட்டலைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த சேட்டலைட்டில் ஸ்பேஸுக்கு கொண்டு போகிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ராக்கெட் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த SSLV. இந்த SSLVனுடைய T1 அப்படிங்கிறது கடந்த ஆகஸ்ட்ல ஏற்கனவே விண்ணுக்கு அனுப்பப்பட்டுச்சு. ஆனால் சேட்டலைட்ஸை புவி வட்ட பாதையில் நிலைநிறுத்துவதில் ஏற்பட்ட ஒரு சிறு கோளாறு காரணமாக அந்த திட்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் தோல்வி அடைஞ்சு. இப்போ ரெண்டாவது முயற்சியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த SSLV T2-ஐ இன்றைக்கி அனுப்பியிருக்கிறாங்க. நாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இது ஸ்பேஸுக்கு விண்ணுக்கு வெற்றிகரமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. புவியினுடைய வட்டப்பாதையில் அந்த சேட்டலைட்ஸை நிலைநிறுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் சரிங்களா. ரைட், இப்போ இந்த SSLV T2 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு 3 மிக முக்கியமான சேட்டலைட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ரொம்ப முக்கியமானது, மீது 2 குட்டி சேட்டலைட். அந்த ஒரு சேட்டலைட் என்ன அப்படின்னு சொன்னால் EOS-7, அதாவது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 7 சரிங்களா. இது இந்தியாவோட இஸ்ரோவோட தயாரிப்பு. குறிப்பாக புவியை கண்காணிப்பதற்காக புவியில் ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களை குறித்து அதிநுட்பமாக ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இஸ்ரோவால் வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஒரு சேட்டலைட் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த EOS-7 எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். 156 கிலோ எடையுடையது. இது இன்றைக்கு இன்றைய தினம் இந்த SSLV T2 மூலமாக விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது வெற்றிகரமாக. இதோடு இணைந்து அமெரிக்காவினுடைய சேட்டலைட் என்ன அப்படின்னு சொன்னால் ஜானஸ். இது ரொம்ப வெயிட் கம்மியானது சார், சேர்க்குறைய 10-11 கிலோ எடையுடையது தான் ஜானஸ். அதேபோல் மற்றொரு சேட்டலைட் என்ன அப்படின்னா ஆசாதிகா சாட் சரிங்களா. ஆசாதி சாட் இது என்ன அப்படின்னு சொன்னால் ஆசாதி சாட் 2 இந்தியாவில் ஒரு 750 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் மாணவிகளை கொண்டு இந்த நானோ சேட்டலைட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த சேட்டலைட் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் சேட்டலைட் வந்து பொதுவாக ஸ்பேஸில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களால் அந்த அழுத்தம், வெப்பநிலை இந்த மாதிரியான விஷயங்களால் அது எவ்வாறு பாதிக்கப்படுகிறது இது போன்ற பல்வேறு விஷயங்களை குறித்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக கியூப் சின்ன சின்ன நானோ சேட்டலைட்டாக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஆசாதி சாட் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடும்படியான விஷயம். இன்றைக்கி இந்த 3 சேட்டலைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த SSLV T2 மூலமாக விண்ணுக்கு வெற்றிகரமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. நிலைநிறுத்தக்கூடிய பணிகளை தற்போது இஸ்ரோ மேற்கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. ரைட், அப்போ நாம் தெரிஞ்சுகிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து எடை குறைந்த 500 கிலோவுக்கு கீழே உள்ள எடை கொண்ட ராக்கெட்டுகளை விண்ணுக்கு அனுப்புவதற்காக இஸ்ரோவால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய SSLV T2 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணுக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய சதீஸ்தவான் ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஸ்தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்றைய காலை வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ராக்கெட்டில் 3 விதமான செயற்கைக்கோள் இருக்குது. அதில் மிக முக்கியமானது EOS-07 இந்தியாவுடைய புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள், அடுத்து அமெரிக்காவினுடைய ஜானஸ், அடுத்து இந்தியாவில் 750 பள்ளிக்கூட மாணவிகள் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா ஸ்பேஸ் கிட்ஸ் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு மூலமாக அந்த 750 மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க சொன்னால் ஆசாதி சாட் அப்படிங்கக்கூடிய அந்த ராக்கெட்டை உருவாக்கி சேட்டலைட்டை உருவாக்கியிருக்கிறாங்க. அதுவும் வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அதாவது இந்தியாவில் பள்ளி குழந்தைகள் மத்தியில் விண்வெளித்துறை சார்ந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு அமைப்பாக எது செயல்பட்டு வருது அப்படின்னு சொன்னால் இந்தியா ஸ்பேஸ் கிட்ஸ் அமைப்பு செயல்பட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரிங்களா. ரைட், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் FIH பிரசிடென்ட்ஸ் விருது. FIH அப்படிங்கிறது சர்வதேச ஹாக்கி சம்மேளனம். சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் சார்பில் வழங்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விருது. அதாவது உலகளாவிய அளவில் ஹாக்கிக்காக தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்யக்கூடிய நபர்கள், தனிநபர்கள், நிறுவனங்கள் இவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விருது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த FIH பிரசிடென்ட்ஸ் விருது. இப்போ இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒடிசா மாநிலத்தை சார்ந்த, அவர் ஒடிசா மாநிலம் ஆக்சுவலாக கிடையாது, அவருடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு சரிங்களா. அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், ஒடிசாவில் வந்து அவர் IAS அதிகாரியாக பணியாற்றி இருக்கிறார். ஒடிசாவினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மிஸ்டர் நவீன் பட்நாயக் இருக்காரில்லே, அவருடைய தனி செயலாளராக குறிப்பாக நவீன் பட்நாயக்கினுடைய வெற்றிகரமான அந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் காரணமாக விளங்கக்கூடிய பின்புலத்திலிருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான IAS அதிகாரி தான் யார் அப்படின்னு சொன்னால் இப்போ நாம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கக்கூடிய
வி கே பாண்டியன் சரிங்களா. இப்போ இவருக்கு தான் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது குறிப்பாக சமீபத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒடிசாவில் வந்து வேர்ல்டு கப் ஹாக்கி போட்டி ரொம்ப வெற்றிகரமாக நடத்தப்பட்டுச்சு. உலகத்திலே மிக பிரம்மாண்டமான ஹாக்கி ஸ்டேடியம் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் ஹாக்கிக்கு தன்னுடைய முழு பங்களிப்பை செலுத்தி வருவதற்காக வி கே பாண்டியன் அவர்களை சர்வதேச ஹாக்கி கமலம் சம்மேளனம் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி இந்த பிரசிடென்ஸ் அவார்ட்ஸ் வழங்கியிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்ப்போம் சரியா. ரைட், அப்போ நம்ம தெரிந்துள்ள தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் சார்பில் ஹாக்கிக்காக தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்படக்கூடிய FIH பிரசிடென்ஸ் விருது இந்த ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நவீன் பட்நாயக்கினுடைய தனி செயலராக இருக்கக்கூடிய தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட வி கே பாண்டியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம உடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா எதற்காக பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைய தினம் தென்னாப்பிரிக்காவில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ICCயினுடைய 8வது மகளிருக்கான T20 உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெற இருக்குது அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இந்தியா ஆஸ்திரேலியா உட்பட சற்றேறக்கூடிய 10 நாட்டினுடைய அணிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த போட்டிகளில் பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட இந்த சற்றேறக்குறைய 7 எடிஷன் முடிஞ்சிருக்குது. இந்த 7 எடிஷனில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சற்றேறக்குறைய 5 எடிஷனில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா கோப்பையை கைப்பற்றியிருக்குது. 6வது முறையாக இந்த ஆண்டு கோப்பையை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். கடந்த ஆண்டு இறுதிப் போட்டியில் இந்தியா தோல்வி அடைச்சு, இந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஆண்டு கோப்பையை வெல்வதற்காக இந்தியா போராடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ரைட், அப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலினுடைய மகளிருக்கான T20 உலகக்கோப்பை போட்டிகள் இன்றைய தினம் தென்னாப்பிரிக்காவில் தொடங்குது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம அப்படி நபர் யார் அப்படின்னு இந்திய கிரிக்கெட்டினுடைய ஒரு அற்புதமான வீரர், தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் ரவிச்சந்திரன் அஸ்வின். அவர் நேற்றைய தினம் ஒரு சாதனை நிகழ்த்திருக்கா, அதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு டெஸ்ட் போட்டி. அந்த டெஸ்ட் போட்டியோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால், பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் போட்டி. இது எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால், நாக்பூரில் நடைபெறுகிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளில் முதல் நாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரவிச்சந்திரன் அஸ்வின் ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு அவர் தன்னுடைய கேரியரில் டெஸ்ட் போட்டிகளில் 450வது விக்கெட் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் வீழ்த்திருக்கிறார் சரிங்களா. இதன் மூலமாக சர்வதேச டெஸ்ட்டில் அதிவேகமாக 450 விக்கெட்டுகள் வீழ்த்திய 2வது வீரராக என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் இவர் மாறி இருக்கிறார். 89 ஆட்டங்கள் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த சாதனை நிகழ்த்தியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டில் 450 விக்கெட்டுகள் வீழ்த்திய ஒட்டுமொத்த உலகளாவிய அளவில் 9வது வீரராகவும் 2வது இந்தியராகவும் இவர் மாறி இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அணில் கும்பலை இவருக்கு முன்னணியில் இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரிங்களா. ரைட், அப்போ நம்ம தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் போட்டியினுடைய முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் தன்னுடைய 450வது விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அதிவேகமாக டெஸ்ட்டில் 450வது விக்கெட்டை வீழ்த்திய 2வது அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராகவும், ஒட்டுமொத்த உலகளாவிய அளவில் டெஸ்ட்டில் 450 விக்கெட்டுகளை வீழ்த்திய 9வது வீரராகவும் 2வது இந்தியராகவும் மாறி இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ரைட், நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், டேட் இங்கே மாறி இருக்குது, பிப்ரவரி 10 சரிங்களா. என்ன ரைட், தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி 10ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குடற்புழுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து அவங்கள பாதுகாத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாக ஆண்டுதோறும் 2 தினங்கள் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஆகஸ்ட் 10 மற்றும் பிப்ரவரி 10 இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினம் தேசிய குடற்புழு நீக்க தினம் அனுசரிக்கப்படுகிறது. பிப்ரவரி 10 நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலக பயிர் வகைகள் பருப்புகள் தினம் மக்கள் மத்தியில் பருப்பு வகைகளுடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் பிப்ரவரி 10ஆம் தேதி என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் உலக பயிர் வகைகள் பருப்பு வகைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுது. இந்த ஆண்டுக்கான தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், பல்சஸ் ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் சரிங்களா. அடுத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய வனங்களுக்கு வெளியே மரம் வளர்ப்பு திட்டம் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. அதாவது அமெரிக்கா நிதியுதவியோட இந்திய அரசாங்கத்தினுடைய முயற்சியோட தமிழ்நாட்டில் இந்த திட்டம் தற்போது தொடங்கப்பட்டிருக்குது. மரகத பூஞ்சோலைகள் திட்டமாக இது முன்னெடுக்கப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கிராமங்களில் கிராம மக்கள் மூலமாக மரங்களை வளர்த்து தமிழ்நாட்டினுடைய வனப்பரப்பளவை பசுமை பரப்பளவை 33% அதிகரிப்பதற்கான ஒரு முன்முயற்சியாகவும், கார்பன் சமநிலையை எட்டிடணும் அப்படிங்கிற அந்த உயரிய நோக்கத்தோடும் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மரங்கள் வளர்ப்பதற்கான தொழில்நுட்ப உதவி மற்றும் அந்த மண்ணுக்கேற்ற மரங்களை பயிரிடுவதற்கான வளர்ப்பதற்கான விஷயங்கள் இந்த திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா சார்பில் சின்ன சின்ன குட்டி குட்டி ராக்கெட்ஸை செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான SSLV ராக்கெட்டினுடைய 2வது D1 ஏற்கனவே தோல்வி அடைஞ்சு, இப்போ D2 வெற்றிகரமாக இந்த இடத்துல விண்ணுக்கு செலுத்தப்பட்டிருக்குது. இதில் வந்து 3 மிக முக்கியமான செயற்கைக்கோள் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், EOS-07 156 கிலோ எடையுடையது. இது இந்திய புவி கண்காணிப்பு செயற்கைக்குள் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் இஸ்ரோவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. புவியை குறித்து மேலதிகமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இது அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. அதோடு இணைந்து அமெரிக்காவுடைய ஜானஸ் மற்றும் இந்தியாவில்
இந்தியா ஸ்பேஸ் கிட்ஸ் அமைப்பு சார்பில் சற்றேற குறைய இந்தியா முழுக்க ஒரு 750 மாணவிகள் இணைந்து உருவாக்கிய ஆசாதி சாட் டூம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் விண்ணுக்கு ஸ்பேஸுக்கு அனுப்பிக்கப்பட்டிருக்கு. இதை நிலைநிறுத்தக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்தோம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒடிசா மாநில முதலமைச்சருடைய தனி செயலாளராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்தவரான வி கே பாண்டியன் அவர்களுக்கு சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் அவருடைய ஹாக்கியில் அவருடைய சிறந்த பங்களிப்பு அங்கீகரிப்பதற்காக வேண்டி எஃப்ஐஹெச் பிரசிடென்ட்ஸ் அவார்டை வழங்கி சிறப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்த பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம், அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதி இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐசிசியினுடைய 8வது மகளிர் உலகக்கோப்பை டி20 போட்டிகள் தென்னாப்பிரிக்காவில் தொடங்கியிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தா இந்தியா உள்பட 10 அணிகள் இதில் பங்கெடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த இடத்த பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடைபெற்று வரக்கூடிய பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் போட்டியினுடைய முதல் நாள் ஆட்டம் இது நாக்பூரில் நடந்துச்சு. இந்த முதல் ஆட்டத்தில் இந்திய வீரர் அஸ்வின் விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை எடுத்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச டெஸ்ட்டில் அதிவேகமாக 450 விக்கெட்டுகளை வீழ்த்த 2வது வீரராக மாறியிருக்கிற 89 ஆட்டங்கள் இவர் இந்த சாதனை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதே போல் சர்வதேச டெஸ்ட்டில் 450 விக்கெட்டுகளை வீழ்த்த 9வது வீரராகவும் 2வது இந்திய வீரராகவும் இவர் மாறி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சண்டே நடைபெறக்கூடிய வாராந்திர தேர்வில் கலந்துக்கிடுங்க. உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.